அடடா இது என்ன அழகோ உயிர்களிடத்தில் அன்பு வேணும் இது வாழும் உரமையடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா வாழை குளைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் உழுது வரும் ஆடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இதை ஆதரிக்க வேணுமடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் என்ன சொல்லுவோம் தெரியுமா பாரதி அற்புதமான ஒரு சிந்தனைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தவனில் முதல் நிலையில் இருக்கிறான் பாரதி அவன்தான் சொல்லுவான் மிகச் சிறப்பான முறையிலே இந்த உலகத்திற்கு தேவையான உன்னதங்களை எல்லாம் நம்முடைய சித்தர்கள் வந்திருக்கிறார்கள் கம்பனை போல் வள்ளுவன் போல் பூமிதனில் யாங்கனுமே நான் கண்டதில்லை என்பான் மிகச் சிறப்பான முறையிலே கம்பனையும் வள்ளுவனையும் தூக்கி நிறுத்திய பெருமை நம்முடைய பாரதிக்கு உண்டு அவ்வளவுதானே தெரியும் உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு விஷயம் தெரியுமா 18 சித்தர்களை பற்றியும் மிக ஆழமாக சிந்தித்து அவன் அவனுக்கு ஒரு சீடன் அவனுக்கு ஒரு குரு அமைந்ததை பற்றியும் பாரதி மிக அழகாக சொல்லுவான் வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வீணை செய்யும் ஒளியில் இருப்பார் ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல சொல்லுவான் ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லுவான் மெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டு முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் யாரை பற்றி சொல்லுவான் சிவத்தை பற்றி சொல்லுவான் சக்தியை பற்றி சொல்லுவான் உலகத்தை பற்றி சொல்லுவான் உழைப்பை பற்றி சொல்லுவான் அதிலே முன்னேற்றத்தை பற்றி சொல்லுவான் அத்தனையும் சொல்லிவிட்டு சொல்லுவான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் எங்கள் நோக்க நோக்க களியாட்டம் என்ன அவனை போலவெல்லாம் ஒரு மனிதனை நாம் இனிமேல் சந்திக்க முடியுமா என்று பார்க்கிற போது நாம் எல்லாம் அவனை போல சிந்திக்க வேண்டும் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் எங்கும் நோக்க நோக்க களி ஆட்டம் என்றான் அந்த சிந்தனையைத்தான் இப்போது இந்த நிகழ்வை உங்கள் மத்தியிலே காட்டிக் கொண்டிருக்கிற ரஞ்சித் அவர்களுடைய வாசி என்ற சேனலிலே நான் பார்த்து மகிழ்ந்தேன் மற்றவர்களுக்கும் இதை பார்க்க சொல்லி தூண்டினேன் அதனுடைய விளைவு அவர் உலக அரங்கத்திலே இருக்கிற மிக உயர்ந்த வாழ்வியலை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி உயர்த்தக்கூடிய சிந்தனைகளில் எல்லாம் எங்கெங்கேயோ தேடி எந்த நேரத்திலே என்று கண்டுபிடிக்க முடியாது உதய நேரத்திலே செய்தாரா இல்லை அந்தி மாலை நேரத்திலே செய்கிறாரா நடு பகலிலே செய்கிறாரா பூஞ்சோலையிலே செய்கிறாரா உழவனுடைய நெல்வயலிலே செய்கிறாரா இல்லை சாலையிலே செய்கிறாரா சோலையிலே செய்கிறாரா என்றெல்லாம் யோசிக்க வைக்கிறார் மனிதன் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்பது வேறு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வேறு என்னை தமிழும் தமிழனும் வாழ்வியல் நெறிகளை எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று எல்லா இடங்களிலும் தேடி 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 அலைந்து மிக சரியானவைகளை சரியான இடங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிற ரஞ்சித்தை போன்ற இளைஞர்கள் இருப்பதை பற்றி வள்ளுவன் சொல்லுவான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் மண்புக்கு என்று சொல்லக்கூடிய மண் என்ற சொல் மூன்று சுழி இன்னாவில் இருக்கும் அந்த மண் விழந்து அழிந்து போகும் அது அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சுழி இன்னன்னா நிச்சயமாக அந்த மாதிரி மனிதர்கள் இல்லை என்றால் உலகம் அழிந்து போகும் என்பதை சொல்லக்கூடியதுதான் கடைசியாக வருகிற மண் எனவே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கானதல்ல வாழ்விப்பதற்கானது அதைத்தான் வள்ளுவம்
அதைத்தான் சிலப்பதிகாரம், அதைத்தான் மணிமேகலை, அதைத்தான் பதினெண்கள் கணக்கு நூல்கள், அதைத்தான் உலக இலக்கியங்கள் அத்தனையும் தருகிறது. இதைத்தான் அமெரிக்காவிலே 192வது புறநானூற்று பாடலாக கணியன் பூங்குறுநானர் பாடலிலே மிக அற்புதமாக எழுதி கிடக்கிறது. ஒருவருக்கும் பொருள் விளங்கவில்லை, ஏனென்றால் அங்கே தமிழ் தெரிந்தவர்கள் இல்லை. எனவே இதை ஆங்கிலப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஆல் ஆர் அவர் பிளேஸ், எவரி ஒன் இஸ் அவர் ரிலேட்டிவ், பேட் அண்ட் குட் டஸ் நாட் புறம் அதர்ஸ் என்ற வார்த்தையை எழுதி வைக்க ஆரம்பித்தார்கள். உலக அரங்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடி வந்து படித்தார்கள். படித்துவிட்டு இது யார், இது யார், இது யார் இதை எழுதி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அங்கே ஐநா சபையில் இருக்கிற தமிழ் தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள், இது தென்னகத்திலே மதுரைக்கு மதுரையிலே இருந்து கணியன் பூங்குன்றனார் என்ற ஒருவர் எழுதிய புறநானூற்றி 192வது பாடல் என்று சொன்னார்கள். ஏன் இதை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் என்று வாழக்கூடாது. 45 இடத்திலே உலகம் என்ற சொல்லை வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் பயன்படுத்தினார் என்று யோசித்து பாருங்கள். யான் எனது என்ற செருக்கு இல்லாமல் வாழ்ந்த முறுக்கும் இசைக்காரன் தான் பாரதி. அப்படித்தான் நாமும் வாழ்ந்து இந்த உலகத்தை ஒற்றுமைப்படுத்தி மேம்படுத்தி உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அச்சத்தை நீக்கும் விதத்தில் என்பதை காட்டக்கூடியவர்தான் ரஞ்சித். அவருடைய சேனல் தான் இந்த வாசி என்ற சேனல். நினைத்து பாருங்கள், இந்த நிலையில் எல்லோரும் மற்றவர்களை வாழ்விப்பது என்ற நிலை எடுத்துவிட்டால் யாரேனும் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், அறிவின்மையில் உழல்வார்களா? இல்லை. எல்லாமும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாமல் அற வேண்டும் என்கிற உணர்வுக்கு கொண்டு வந்து விடுவார் ரஞ்சித். அதற்கான துடிப்பும் ஆற்றலும் திறனும் இருக்கிறது. திறன் மட்டும் வெளிப்படுகின்ற நேர்மையும் அதற்கான தகுதியும் அதற்கான திறமையும் கொண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் வாசியை தெரிந்தவர்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் அவனுடைய எத்தனை மூச்சுகள் என்று இருக்கிறதோ அத்தனை மூச்சுகளில் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு இவர் தன்னை அடக்கி ஆளும் திறன் பெற்றவராக இருக்கிறார். என்னப்பா சின்ன பிள்ளையா தெரியுது, ஆளு வேற சிவப்பா இருக்காரு, இந்த வயசுல எப்படி இவர்கிட்ட இந்த புத்திசாலித்தனம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். நிச்சயமாக அதிசிறப்பான ஆற்றலை தன்னுடைய தொடர் பயிற்சியின் மூலம் பெற்றுக் கொண்டிருக்கிற ரஞ்சித்தினுடைய வாசி சேனலை நீங்கள் யோசிக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள செய்கிற அந்த அந்த பண்படுத்துகிற அந்த காரியத்தை நீங்கள் செய்வதன் மூலம் இந்த இவருடைய முயற்சிகள் அத்தனையுமே மிகச்சிறந்ததாக அமைய நம்முடைய ஒவ்வொரு செயலும் தூண்டுகோளாக அமையட்டும். அன்போடு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.